எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஆர் தமிழ் பியூட்டி. நான் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருப்பேன், ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஓப்பன் போர்ஸுக்கான ரெமெடி தான் பார்க்க போகிறோம். ஓப்பன் போர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட முகத்தில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஓட்டைகள் இருக்கும், இதை தான் ஓப்பன் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு பிம்பிள்ஸ் தான் வந்திருக்கும். நம்ம என்ன பண்ணுவோன்னா அதை தொட்டு பார்ப்போம், பிம்பிள்ஸ் வீங்கி இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா அப்படின்னு அதை பிடிச்சி விளையாடிட்டே இருப்போம். இதனால என்ன ஆகும்னா பிம்பிள்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி பரவி முகம் மொத்தமாக நாசம் பண்ணிடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து சரியாகிடும், ஆனால் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஓட்டைகள் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி முகத்தில் இருக்க ஓப்பன் போர்ஸை எப்படி கிச்சனில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம சரி பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டீமிங். ஸ்டீமிங் பண்ணுறதுக்காக நான் ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். அந்த ஹாட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டவலை வந்து முக்கி நான் வந்து அதை புழிஞ்சு என்னோடய முகத்தை வந்து ஒத்தி ஒத்தி எடுக்க போகிறேன். பொறுக்கிற சூடு இருக்கும்போது ஒத்தி எடுங்க. நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது டவலை முக்கி இந்த மாதிரி பிழிஞ்சு முகத்தை ஒத்தி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா முகம் எரிய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே தெரியும் இல்லை, தண்ணியை தொட்டு பார்க்கும்போது சரி, தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து ஆறிடுச்சு. அந்த பொறுக்கிற சூட்டில் வந்து நம்ம வந்து டவல் வச்சு பிழிஞ்சு இந்த மாதிரி முகத்தை ஒத்தி எடுத்துக்கலான்னு, அப்போது அந்த டைமில் ஒத்தி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி அந்த தண்ணியில் வந்து டவலை விட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு நல்லா முகத்தை ஒத்தி ஒத்தி எடுத்துக்கோங்க. ஸ்டீமிங் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்க போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிரும். இந்த மாதிரி போர்ஸ் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறோம். ஸ்க்ரப் பண்ணிக்கும் போது அது வந்து டீப்பாக அந்த ஓட்டைக்குள்ளாடி போய் அந்த ஓட்டையில் இருக்க டெட் செல்ஸு, பாக்டீரியா, அப்புறம் வந்து அழுக்க எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஸ்டீமிங் பண்ணி போர்ஸை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டீமிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம், நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்டீமிங் பண்ணியே ஆகணும் வாரத்துக்கு ஒரு வாட்டி. இப்போது அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகலாம். அடுத்ததாக வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறோம். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன், நல்லா பவுடர் பண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு ஸ்பூன் ஹனி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் ஹனி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா லயன் ஹனி தான் எடுத்திருக்கேன். நிறைய பேரை பொறுத்த மட்டில் ஹனி யூஸ் பண்ணால் நம்மளோட ஹேர் வந்து ஒயிட் ஆகும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாதுங்க, ஹனி வந்து நம்மளோட ஹேரை ஒயிட் ஆகாது. நான் இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக இது கூட ஹாஃப் லெமனோட ஜூஸை பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இந்த ஸ்க்ரப்பை எடுத்து ஒரு 5 நிமிஷம் வந்து நம்மளோட முகத்தை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கணும். ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. நீங்கள் பவுடர் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட முகத்தில் பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன், ஒயிட் சுகர் இருந்தால் நீங்கள் வந்து அதை பவுடர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் தேனும் பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளோட ஸ்கின்ல இருக்க அழுக்கு எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா போர்ஸை டைட்டன் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ணிக்கிறதுக்கு நான் இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸும் எடுத்திருக்கேன். இந்த 3 பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், இதில் எதையுமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்காதுங்க. முடிஞ்சால் 5 நிமிஷம் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு 3 நிமிஷமாவது ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷம் தாண்டி முகத்தை போய் தண்ணியில் கழுவிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாஸ்க் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. நம்ம வந்து இன்றைக்கி டொமேட்டோ மாஸ்க் தான் அப்ளை பண்ணிக்க போகிறோம். தக்காளி பார்த்தீங்கன்னா ஓப்பன் போர்ஸை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். நமக்கு பாதி தக்காளி மட்டும் போதும், பாதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஒரு கத்தியால் உள்ளாடி இருக்க ஜூஸை நல்லா குத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதை வந்து உங்களோட முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டீமிங் அண்ட் ஸ்க்ரப்பிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு 1 வாட்டி அல்லது 2 வாட்டி மட்டும் பண்ணால் போதும். ஆனால் இந்த மாஸ்க் மட்டும் நீங்கள் டெய்லியும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நைட் டைம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு போய் தூங்கிடுங்க. மறுநாள் காலையில் எழுந்து நீங்கள் முகத்தை தண்ணியில் கழுவிக்கோங்க. இல்லைப்பா, நான் நைட்டு ஃபுல்லாக தக்காளியை முகத்தில் வச்சுருக்க மாட்டேன் அப்படின்னா பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சும்மா விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா போய் நீங்கள் தண்ணியில் கழுவிக்கலாம். நான் சொன்ன இந்த 3 ஸ்டெப்பும் நீங்கள் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தாலே போதும், உங்கள் முகத்தில் இருக்க பள்ளங்கள் எல்லாம் டைட்டன் ஆகுறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்கள் முகத்தில் ஓப்பன் போர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறந்துடாதுங்க.
அவ்வளோதாங்க, வீடியோ முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆள் கொடுக்குறது மூலமாக நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் உடனே என்னோட வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கலாம். பாய்.